இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜிஎம்டிவி நேயர்களாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 40 நாட்கள் உபவாச ஜபத்திலே ஆராதிப்பதிலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆராதனை அங்கீகரித்து ஜபங்களை கேட்டு அதுக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Oh, no.
அநேக ஆத்துமக்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே அநேக மக்கள் வழி தெரியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை பற்றி அறிவு இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆத்துமா வீணாக அழிந்து போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் தன்னை மரணத்திலே ஊற்றினாராம். ஏன்னா அநேகமுடைய ஆத்துமாக்களை தனக்கு பங்காக தம்முடைய பிள்ளையாக பரலோகத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் இருக்கிற இடத்துல நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இருக்கிற வண்ணமாக நம்மை படைத்தார். மனிதனாக இந்த மனிதர்கள் தன்னுடைய சுய இச்சையினாலே சுய சிந்தனையினாலே சுய ஞானத்தினாலே இந்த மக்கள் பல காரியங்களை சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெயந்தி மூலமாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே நீ ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே, நீ பார்க்கும்போது தேசத்திலே அங்கே இங்கும் அழிவு பூகம்பமும் நிலச்சரிவுகளும் மற்றும் மழையிலும் ஆண்டவரே அநேகமான ஆண்டவரே சுனாமி போன்ற கடல் அரிப்புகளும் இப்படி பலவிதமான ஆபத்துக்களை இந்த மனு உலகத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது சுவாமி. வீணா ஒரு மனிதன் பிறந்து அவன் அடிந்து போவதற்கில்ல, எப்படியாவது தடவியாகில் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது சுவாமி. எப்படியாவது இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை திரளான ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமே. திரளான ஆத்துமா நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆபத்துகள் விபத்துக்கள் தற்கொலைகள் இப்படி விசுவாசால் வஞ்சிக்கப்பட்டு அநேக கொலை இப்படிலாம் சிக்கி மக்கள் மாட்டி அழிந்து போகிறார்களே, இந்த ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. அழிந்து போகிற ஆத்துமாலை ரட்சிக்கும்படி மனிதகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார் என்ற எல்லா நீதியும் அங்கீகரித்து இருக்கிறது ஆண்டவரே. பல விதமான எல்லா ஏடுகளிலும் எல்லா மொழிகளிலும் இதைத்தான் வைத்திருக்க இயேசு கிறிஸ்து மனிதாபுரம் பூமியிலே பிறப்பார் என்று. இப்படி நீ பிறந்ததுக்காக தேவனே இந்த ஆத்துமாக்கள் உம்மிடத்தில் வரும்படி நீ செய்த தியாகத்தை நினைத்து பார்க்க, சிலுவை நோக்கி பார்க்க, உம்முடைய சமூகத்தில் வர, உம்முடைய ஆலயத்தில் வர, உம்மை பற்றிய அறிவு ஞானங்களை தெளிவுகளை உருவாக்கும்படியால் ஜபிக்கிற ஒரு மனிதன் மரித்து மிருகத்தைப் போல பறவை போல அழிந்து போவது தேவ சித்தமில்லை. இயேசுவின் நாமத்தில் ஒப்புடுக்கிறேன் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி அநேக ஆத்துமா உம்முடைய சமூகத்தில் வர கிருபை பாராட்டும் இறக்கங்களின் பிதாவே உம்முடைய கரத்தில் வைத்து சுபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே இரண்டாவது குறிப்பாக ஆண்டவரே நாம் தேசத்துக்கு கர்த்தருக்கு சொந்தமாக்க வேண்டும். இந்திய தேசம் இயேசுவுக்குத்தான். 127 நாடுகள் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்க எஸ்தரத்தில் எஸ்தர் புத்தகத்தில் எப்படி அந்த ஆண்டவர் 127 நாடு அல்ல, இன்றைக்கி எத்தனைய நாடுகள் உருவாகி இருக்கிறது புதிய புதிய நாடுகள். என் ஆண்டவர் எப்படியாவது என் தேசத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. 2:7-14 படிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவர் தேசத்தை ரட்சிக்கும்படி நான் நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் எங்களுடைய பாவத்தை வைத்து கொண்ட நீதிமானைப் போல நாங்கள் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய நிர்விசாரங்களை ஆண்டவரே, ஆண்டவருக்கு புறமானவர்களை, ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை கிட்டி சேராத காணியாட்சிக்கு தூரமாகிருந்த எங்களை உம்முடைய விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரித்தீரே ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். 38 மாநில ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன அப்பா சோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே அங்கு இமாச்சல பிரதேசம்
ஆண்டவரே இப்படி பல நாடுகள் ஆண்டவரே முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாகலாந்தில் பார்க்குற அந்த முதல்வர் அல்லேலியானார். அந்த முதல்வர் இல்லை, அந்த தேசத்தில் பிள்ளைங்களும் அல்லேலியா என்று பாடினார்கள். எங்கள் பாரத பிரதமர் அதை கேட்டு உனிப்பாய் கவனித்தார். தமிழ்நாட்டை கேட்டு சேர்ந்த எல் கணேசன் அவர்களும் அதை பார்த்தார். உடைய மனதில் நீங்கள் பேசியிருப்பீங்க நன்றி நினைச்சு சுவாமி. அப்பொழுதே நான் முழங்கால ஜோம் பண்ணினேன். உடனே மோடி ஐயா அவனுடைய மனதில் இருக்கிறத எல்லாம் தெரியாது, ஆனால் நாம் தேம்பி தேம்பி உம்முடைய சமூகத்தில் அழுத என்னை அறியாமலே அந்த ஆத்மா விலையேற பெற்றது. அந்த மோடியாக ரட்சிக்கப்பட்டால் தேசம் எப்படி இருக்கு, பெரிய எழுப்புதலை உருவாக்கிவிடும் ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய தேசம் கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லி ஆண்டவருடைய திரு ரத்தத்தினாலே இந்த தேசம் முழுவதும் இறங்கபடி உடைய மகிமை இறங்கபடியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தேசத்துக்கு ரட்சிப்புக்காக நாங்கள் தொடர்ந்து இரவில் பகலே காலையிலே நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கோம். அதி சீக்கிரத்தில் இந்தியா ரட்சிக்கப்பட கிருபை செய்தெல்லாம் ஆண்டவரே. ஜெயம் டிவியை ஆண்டவரே எல்லையை பெரிதாக்க முடியாது ஜபிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல இன்னும் ஆண்டவரே வெளியிலே மக்களுடைய நடமாட்டம் உள்ள இடத்துல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆரம்பிக்க இருக்கிறார்கள், அதுக்குண்டான தேவைகளை சந்திக்க வேண்டும். ஜெயம் டிவி எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கும்போது அநேக பிள்ளைகள் வந்து ஆண்டவரே பாடுவார்கள், செய்தி கொடுப்பார்கள், ஆண்டவரை பற்றி சாட்சி பகிர்வார்கள். இது கேட்குற உள்ளங்கள் பரவசம் அடைந்து ஆண்டவரைய மகிமைப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட ஒரு டிவி ஆண்டவரை தொலைக்காட்சி இந்த மணலி பகுதியிலே நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீங்களே சுவாமி. இன்னும் ஆண்டவரை அதிகமான விஸ்தாரமாய் அவர்கள் கட்டி ஆண்டவரை அந்த இடத்தில் அநேக ஆத்துமாக்கள் தந்து இணைந்து செயல்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு சோத்திரம். நீ இப்படி செய்வதற்காக உமக்கு சோத்திரம். இந்த எல்லையை பெரிதாக்குவதற்காகவும் சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். ஜெயன் டிவி ஊழியத்திலே இணைந்து செயல்படுகிற எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவரை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர் மூலமாக அநேக பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த ஜெயம் டிவி ஒரு அடையாளமாக ஆண்டவரை அநேக நாடுகளிலே அநேக தீவுகளிலே அநேக எல்லைகளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாக இல்லை தொலைபேசி மூலமாக அநேக பேர் இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப் ஆண்டவரே ஃபேஸ்புக் இதன் மூலமாக உம்முடைய வார்த்தை மையப்படும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. ஜெயந்தி ஊழியத்தில் இணைந்து செயல்படுற எல்லா மக்களும் ஒருவருக்கு ஒரு சாட்சியை சொல்லி இப்படியா நடக்கிறது, நாங்கள் ஜபிக்கிறோம். ஆனால் அங்கே ஜெயம் ஊழியத்தில் ஜபிக்கிறாங்க டிவியில் இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலே இவை எல்லாவற்றிலும் நிறைய மக்கள் ஜெபித்து உம்முடைய பலனை அறுவடை செய்ய தேவனை உதவிச்சு இதில் வருகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் மூலமாக அறிமுகப்படுகிறவரை கொண்டு வந்து தேவ நாமத்தை மேம்படுத்துகிற ஒரு ஜெயன் டிவியுடைய காரியங்களில் இணைந்து செயல்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ரத்தம் தெளிக்கிற ரத்தம் தெளிக்கிற ரத்தம் தெளிக்கிற ஜெயன் டிவியிலே பங்காளர்கள் ஆசீர்வதிக்கப்பட அநேக மக்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது இது பங்காளராக இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஜீசஸ் காலில் வைத்து ஜெபிக்கிறார்கள். ஆயிரம் 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 பேர்கள் அடிமை கூட அதில் இருந்தான் சுவாமி. இந்த ஆண்டவர் பங்காளர் திட்டத்தில் என் தேவனை அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அநேக பிள்ளைகள் வருகிறார்கள் ஆண்டவரே. இதுக்கு நான் பங்காளராக ஆசீர்வதிக்கும்படி ஒழிக்கார பிள்ளைகள் தொடர்ந்து முழங்கால் படியிட்டு பாசங்களை உபாசங்களை இருந்து ஜெபிக்கும்படி என் தேவநாயகத்தை நீங்கள் ஜெயம் கொடுக்கிறவர். பங்காளர் திட்டத்தில் இணைய அநேக பிள்ளைகளை கொண்டு இணைத்து அவர்களுக்காக ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரை ஒரு டிவி ஜெயம் டிவியாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் சுவாமியுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை அநேக மக்களை இணைக்கும்படி உம்முடைய வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெயண்டி அலுவலகம் கட்டுமானம் பணிக்காக அதுக்கு தேவை அதிகம் ஆண்டவரை. வீடு கட்டுது என்றாலே எத்தனையோ லட்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை போல் இந்த கட்டுமான பணிக்குண்டான தேவையான பண வசதிகளை ஆண்டவர் உதவி செய்கிற பிள்ளைகள் ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகள் தேவையில்லாத இடத்துல பணத்தை கொட்டுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்க கரங்களை நீட்டும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெயம் டிவியுடைய அலுவலகம் கட்டுமான பணிக்காகவும் அந்த எல்லை விஸ்தாரம் அடைவதற்காகவும் எந்த தடைகள் இல்லாதபடி அந்தகார கிரிகளை சுட்டெரிக்கும்படி பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளும் தேவையானதை கொடுத்து அதை சீக்கிரத்தில் கட்டி முடிக்க கிருபை தரும். இயேசு நாமத்தில் ஒப்படுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அதில் எல்லா மன தேவைகளும் ஆண்டவரே அந்த டிவிங்கிறது வாங்கும்போது அது கேமராக்கள் வேண்டும், மற்ற அநேக பொருட்கள் வேண்டும், அதெல்லாம் சந்திப்பதற்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு அநேக பிள்ளைகள் ஐஸ்வர்யம் பிள்ளை பிள்ளைகளை எழுப்பி அவர் மூலமாக இவருடைய தேவைகளை சந்திக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து
कृपे आंदवर वेर कण्ले वान भूमि पड़ते कत्में तावी जीवितार मारे पिने वान भूमि पड़ते कत्े उदासवर कृपे जयन टीवी उलगमें आंवरे 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 युदा समारिया एल एल आंवरे आंवे वार्ते सेलपड़ अोड़ी आंवरे जपते केक्रवरा आंवरे देवन जयन टीवी मूल उलगम उलग तम इन मकल केटर देवन मूलमेंपल तुति आराधने साक्ष्य पे आंव उलग तीव एल कृपय करते वेक्रमी तड़ाम काल अंदर आंवरे तीवी की व्रोध आंवरे पेस पिने तीय सकते मुझे अड़ते चबिक्रे वान मंडल आविये तड़े मुनकोरिया सीओ नगर मादी मत उलगमें अभिषेक इंगड़ा चबिक्रे कर्त सोत्रम सोत्रम जयन टीवी की व्रोधम एलुग्र तड़े अंधकार वान मंडल आविये वन आहारते पुशियादारी वन पोटी इलाम आंडवर चल वन आहारते पुशिया अब अदार अनेक वनपोटी इवेद इप्ली आटा अब मनिधे एटी वन दूषण अवनोर परपुर अंधकार क्रिया येसु नाम तड़े उड़बड़ा सबिक्रे येसु नाम सुटरी पड़वा जयन टीवी की व्रोधप पढ़ नोटिपड़ी अत नाम एपड़ा महिपड़ वन पोटिया पुराम दूषणमा यदि एपड़ा आंवरे नाम महिपड़े पवल महिचि अड़ा अल आंवर एल पिगे इण्ज और सेलपड़ इलाबड़ की जयन टीवी की व्रोधम एलुग्र अंधार येसु कृष्ण नाम सुटरी पड़वरे आंवरे मतबड़ी समूह वर्ग्रोम आंवरे नमरा अंवरे एल अडिटर आंवरे एल वांगिकल कैमरा सर आंवरे अनेक कैमरा वन अनेक वन आना विलयेपारण और कैमरा वांगण आंवरे लक्षकण स्वामी इेवन नाम महिमिकेमे पिनेमेंडवरे वेनाटे पिने अंगेव आंडवर के नाम शिवमे नमें उन्ाकन कत नमक नन्म नाम एनते सेवोम इप्डी कार्यपुर पिनेदयी आंवर इवान अनेटा कैमरा वसद इवेलोक तट तो आजिटल आंवरे साटल अभी एना आंवरे एतन पिने वांगलीप कृपे जयम डी मूलम जपिक्रे आवरे पत् विधान कुमे करम बड़ी अंत रेलिक्रेवरे अतन मुड़क्र एवर येसु क्रिस्त आंवरे ऐश्वर्य देवन उन् पाद वेद उड़पाल मुरी अंधकार पोकुशत्ते नान उनक्कु तरुवेन वाक्कु पण्णिन आंडवर पोकुशंगल पणंगल तेवैगल मनिद उदविगल मनिद पार्वैयिल इरक्कंगल मत्तुमडी इंद तोलैनोक्कु तिट्टत्तिले एंद तडैगल इल्लादबडी मुडक्कादबडी सत्तुडैय विदैगल विदैक्काम एल्लाम सुट्टरिक्कुमडी वानमलत्तिन पोल्लाद आविगले येसु नामत्तिले अळिक्कपडु एरिक्कपडु सांबलाक्कि पोडु कल्वारि रत्तम जयमेडुक्कुमडी येसु क्रिस्तुடைய ஜெயக்கொடி பறக்கபடி ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே நாங்கள் தோய்த்து வெளுக்கிறோம் சத்துடைய சகல வல்லமையிலே அழிக்க எரிக்கப்படுக இயேசு நாமத்திலே இந்த 10 விதமான குறிப்புகளிலும் நம்முடைய இரத்தம் பூசப்படுவதாக
இயேசு நாமத்தில் பிதாவே.